Hi friends, welcome to Nanjil Cafe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் நார்த்தங்காய் தியல். கன்னியாகுமரியில கல்யாண வீடுகளில் நீங்க நார்த்தங்காய் தியல் இல்லாம பார்க்கவே முடியாது. அவ்வளவு டேஸ்டியான இந்த நார்த்தங்காய் தியல் எப்படி பண்றது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நார்த்தங்காய் தியல் பண்றதுக்காக ஒரு மண்சட்டி அடுப்புல வச்சுட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் தீயலுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இனி 15 போல சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இனி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு நார்த்தங்காயை அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த நார்த்தங்காயில் கண்டிப்பாக விதை இருக்கக்கூடாது, அதனால விதையை நீக்கிருங்க. விதை இருந்துச்சுன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு நார்த்தங்காயை எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இனி இது கூட ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், இதை இது கூட சேர்த்துக்கலாம். நார்த்தங்காய் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால நார்த்தங்காய் வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இனி இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, நார்த்தங்காய் நல்லா வெந்திருக்கு, குழஞ்சும் இருக்கு. இனி இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நார்த்தங்காய் கசப்பா இருக்கும், அதனால மிளகாய்த்தூள் நிறைய சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இனி இது கூட சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா கசப்பு தன்மை கம்மியாக்குறதுக்காக தான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் அதிகமாக கசப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கசப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெல்லம் சேர்க்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இனி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ சுவையான நார்த்தங்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த நார்த்தங்காய் தீயல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல பொரியலோ இல்லைன்னா கூட்டி எதுவுமே வைக்கல அப்படின்னா ஒரு சின்ன ரசம் வச்சுட்டு அது கூட சைட் டிஷ்ஷாக இந்த நார்த்தங்காய் தீயல் செஞ்சு கொடுத்தாலே போதும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த்தங்காய் தீயல் வந்து கன்னியாகுமரியோட ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் எல்லா கல்யாண வீட்லேயுமே கண்டிப்பாக நார்த்தங்காய் தீயல் இருக்கும், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரம் வரைக்கும் இந்த நார்த்தங்காய் தீயல் கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நஞ்சல் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இனி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய், டேக் கேர்.